வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் என்ஜினியரிங் அட்மிஷன் 2020 எப்போ எப்போ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து நிறைய பேர்த்துக்கு போக்கு காட்டிக்கிட்டு இருந்த அந்த கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து வந்துருச்சு. முதல்ல நமக்கு வந்திருக்கக்கூடிய கவுன்சிலிங் டேட் எது அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் டேட்ஸ். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன், எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு தான் இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் இருக்கும், நாங்கள் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் மறுபடியும் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை, நீங்கள் அங்கேயும் உங்களோட கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும், இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் உங்களால் சீட் எடுக்க முடியாட்டி. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து அட்டன் பண்ணலாம். உங்களால் ஒருவேளை இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கலனா நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் மூலமா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுன்சிலிங் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் பேமெண்ட் 5000 ரூபாய் ஓசி பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணணும், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 1000 ரூபாய் பே பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 1/10/2020 2/10/2020 6 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமை பயன்படுத்தி நீங்கள் அந்த இனிஷியல் பேமெண்ட் பண்ணிடணும். இது இதனோட செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 3/10/2020 4/10/2020 வரைக்கும் இந்த கவுன்சிலிங்ஸோட செகண்ட் ஸ்டேஜான சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு உங்களோட சாய்ஸில், அதாவது எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைச்சா பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய சாய்ஸை 1, 2, 3 அப்படின்னு வரிசைப்படுத்திக்கிட்டே போகிறது. எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அப்படின்னு உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து, எனக்கு இந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டாக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆர்டரை கொடுக்கறதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் செகண்ட் ஸ்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 இந்த 2 நாட்களில் உங்களுக்கு. அடுத்து 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணியிருப்பீங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோவில் சொல்கிறேன். அதாவது எனக்கு இந்த காலேஜ் வேணும் வேண்டாம், இந்த கோர்ஸ் ஓகே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். எனக்கு இது ஓகே இல்லை அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து 5ஆம் தேதி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. 6ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது உங்களுக்கு இந்த காலேஜ் அல்லது நீங்க கேட்ட சாய்ஸ் வந்து அலாட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றது, அன்னைக்கு நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ 1ஆம் தேதி ஆரம்பிக்கிற இந்த கவுன்சிலிங் உங்களுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆக போகுது. யார் யாருக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் அப்படின்னா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் அகடமிக் அண்ட் ஒகேஷனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ட்லி ஏபிள்டு அகடமிக் அண்ட் ஒகேஷனல். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, நல்ல நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களோட காலேஜ் கோர்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.